ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பண்டீஸ்வர் சீரியலில் நியூ என்ட்ரி இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் நேற்றுக்கே நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும் ஸோ அந்த சீரியலில் வந்து அபிநயா அப்படின்றவங்க நியூ கேரக்டரில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க ஸோ அவங்களுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க வந்து அப்படியே நம்ம முல்லை கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான கெட்டப்பில் தான் இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முல்லை அப்படின்றவங்க அதாவது நம்ம சித்து வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முல்லை கேரக்டரே வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த பேஸ் கூட வந்து நம்ம சித்து தான் சித்து முல்லை கேரக்டர் அவங்களுடைய சிரிப்பு அந்த எல்லாமே வந்து அவங்களோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு நிறைய பேர் வந்து கேட்கலாம் அவங்களும் கமெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இன்னைக்கு லைவ்ல வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய பேர் காவியாகவே இருக்கட்டும் இல்லை சித்து மாதிரி வர முடியுமா முல்லை கேரக்டரை ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க நீங்கள் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்ததாக சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து முள்ளையாக நடிக்கிறதுக்காக வரல என்னுடைய கேரக்டர் வேற ஒன்று நான் ஆஷ்டேக் பயன்படுத்துகிறேன் அப்படின்றதுக்காக நான் ஆகிட முடியாது இல்லையா அப்படின்னு தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ மு முல்லை கேரக்டர் போல் நான் இருந்தாலுமே அந்த ஒரு ஃபேமிலி அதாவது அந்த பாண்டியஸ்ட் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி இருக்காங்களே ஸோ அந்த ஃபேமிலியில் எல்லோருமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸு அந்த ஒரே மாதிரி ஜிமிக்கு போடுறது இது போல் இருக்கிறதுனால அந்த ஃபேமிலிக்குள்ளே போகிறதுனால அது போல் நான் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அண்ட் கண்டிப்பாக வந்து முல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக போகலை என்னுடைய கேரக்டர் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க